சிவமார்க பிரணேதாரம் பிரணதோஸ்மி சதா சிவம் அன்பார்ந்த ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று சித்திரை பதினொன்றாம் திகதி ஏப்ரல் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே அனாவசியமான செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் செல்வம் கையில் இருந்தாலும் நேரம் அதிகமாக கிடைத்தாலும் நல்ல காரியங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டியது அவசியம் சுப காரியங்களை தொடங்கலாம் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரலாம் ஆன்மீக யாத்திரை செல்லலாம் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யலாம் தான தர்மங்கள் செய்யலாம் இப்படியாக தேவையற்ற செலவுகளை தவிர்த்து நல்ல செலவுகளை செய்வது நல்ல இடங்களுக்கு சென்று வருவது இதை செய்யும்போது இந்நாளில் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் ரிஷபராசி அன்பர்களே ஆதாயமான நாளாக இந்த நாள் அமையும் ஆதாயம் என்று சொல்லும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காரியங்கள் நடக்கலாம் கல்வி பயிலக்கூடிய சமயத்திலே நல்ல மதிப்பெண்கள் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு தேவையான சலுகைகள் எளிதிலே உண்டாகும் உத்தியோகம் செய்பவர்களுக்கு உத்தியோகத்திலே உயர்வு ஊதிய உயர்வு உண்டாகும் அதிகமான பொறுப்புகள் உங்களுக்கு தரப்படும் வியாபாரம் சுயதொழில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இன்றைக்கு கையெழுத்தாகும் இப்படியாக உங்களுடைய நிலைக்கு தகுந்தவாறு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்நாள் அமையும் மேலும் நல்ல லாபம் கிடைப்பதற்கு இன்று நீங்கள் வழிபட வேண்டியது லக்ஷ்மி ஹயக்ரீவர் மிதனராசி அன்பர்களே உங்களுடைய கடமையிலே இன்றைக்கு கண்ணாக இருப்பீர்கள் எடுத்துக்கொண்ட பணியை முடிக்கக்கூடிய வரையில் பசி தாகம் கூட இருக்காது சிரத்தையோடு ஈடுபாட்டோடு உங்களுடைய பணியிலே இருந்து அதனால் அனைவரிடத்திலும் நல்ல பெயரை இருப்பீர்கள் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக நீங்கள் இப்பொழுது திகழ்வீர்கள் எதை செய்தாலும் அதிலே ஒரு முழுமை இருக்க வேண்டும் அதிலே நல்ல ஈடுபாடு இருக்க வேண்டும் அதை முழுவதும் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் குறிக்கோள் இப்போது உங்களிடத்திலே இருக்கும் கடமையை சரியாக செய்து அதற்குண்டான பலனையும் பெற்று மன நிறைவையும் பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மேலும் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் கடகராசி நண்பர்களே எவ்வளவு நல்ல சலுகைகள் உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட இன்னும் சிறப்பாக உயர வேண்டும் இன்னும் பெரிதாக வளர வேண்டும் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இப்போது உங்களிடத்திலே இருக்கும் அதிகமாக கற்று இருந்தாலும் கூட மேலும் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது இருக்கின்றதா வெளிநாடு சென்று படிக்க முடியுமா என்ற ஒரு எண்ணம் இருக்கும் நல்ல ஒரு பதவியில் இருந்தாலும் கூட இன்னும் சிறப்பான பதவி நமக்கு கிடைக்குமா அனைவரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு பெயர் சொன்னாலே தெரியக்கூடிய அளவிற்கு நாம் பிரபல்யம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அதற்கு தேவையான உழைப்பு அதற்கு தேவையான பொறுப்பு போன்ற விஷயங்களும் கூட கைவரப்பெறும் அதனால் உங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இது அமையும் மேலும் நீங்கள் சிறப்பாக வளர்வதற்கு உயர்வதற்கு இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் சிம்மராசி நண்பர்களே செய்யக்கூடிய வேலையிலே சிரத்தையாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு சமயத்திலே ஒரே ஒரு வேலையை செய்தால் போதுமானது ஒரு நாளிலே அதிகமான வேலைகளை செய்யலாம் சம்பந்தமில்லாத துறைகளிலும் கூட மாறி மாறி வேலை செய்யலாம் ஆனால் ஒரு சமயத்தில் ஒரே வேலையைத்தான் செய்ய வேண்டும் ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்வது கவனங்களை சிதறவிடுவது போன்ற விஷயங்கள் நமக்கு பின்னடைவைத்தான் தரும் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது பதட்டத்தோடு இருப்பதை விட ஆர்வத்தோடு இருப்பது சிறந்த பலனை கொடுக்கும் விவேகத்தை கடைப்பிடிப்பது நல்லது வேகத்தை விட விவேகமே சிறந்தது இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு நிதானமாக இருந்து எடுத்து பணியிலே முழு மூச்சாக நீங்கள் செயல்படும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனானது கைக்கு வந்து சேரும் மேலும் நல்ல ஒரு மன கட்டுப்பாடு கிடைப்பதற்கு இந்நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்திரர் கண்ணிராசி நண்பர்களே திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் இன்றைக்கு கிடைக்கும் முடிந்த அளவிற்கு நம்முடைய கல்வி உத்தியோகம் வாழ்க்கையிலே நாம் அடைய வேண்டிய இலக்கு அனைத்தையும் நாம் தீர்மானிக்கலாம் திருமண விஷயத்தை மட்டும் பெற்றோரிடத்திலே விட்டுவிட வேண்டும் அப்படியாக நீங்கள் இன்றைக்கு இருக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணை நன்றாக அமையும் நீங்களாகவே முடிவு செய்தால் தவறான முடிவு எடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டாகும் முடிந்த அளவிற்கு இன்றைக்கு எவரையும் நம்பாமல் இருப்பது நல்லது பிறரை நம்புவது என்றால் நம் உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தார் நீண்ட நீண்டகாலமாக பழகக்கூடிய நண்பர்கள் இவர்களை நம்பலாம் புதியவர்களை முடிந்த அளவிற்கு இன்றைக்கு நீங்கள் எச்சரிக்கையோடு அணுகுவது நன்மையை தரும் அப்படியாக திருமண விஷயத்திலும் புதியவர்கள் புதிய இடம் போன்ற விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கும்போது தேவையற்ற கஷ்டங்களை தவிர்க்கக்கூடிய நாளாக இது அமையும் மேலும் கஷ்டங்கள் ஏற்படாமல் நன்மைகள் நடப்பதற்கு இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு ஆதிசங்கரர் துலாராசி அன்பர்களே உங்களுடைய வருமானம் அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் தெரிகின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தையும் கூட எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது என்று சிந்தித்து அந்த ஓய்வு நேரத்திலே செய்யக்கூடிய அளவிற்கு உண்டான தொழிலை இப்போது நீங்கள் தொடங்கலாம் ஏற்கனவே தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதனை இப்போது விரிவுபடுத்துவீர்கள் ஆரோக்கியத்திலும் கூட நல்ல முன்னேற்றம் இப்போது கிடைக்கும் நீண்ட காலமாக இருந்து வந்த உடல் உபாதைகள் எதனால் இருக்கின்றது அதற்கு என்ன தீர்வு போன்ற விஷயத்தையும் கூட தெரிந்து கொள்ள முடியும் அப்படியாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் செல்வ நிலையிலே உயர்வும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது மேலும் நல்ல ஆரோக்கியம் கிடைப்பதற்கு நீங்கள் உயர்வதற்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான் விருச்சகராசி நண்பர்களே திருமணமாகி நீண்ட காலமாக சந்தான பேர் இல்லாத தம்பதிகளுக்கு நற்புத்திரி பேரு கிடைப்பதற்கு இன்றைக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டத்தை இன்றைக்கு சரி செய்வீர்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன வருத்தம் இப்போது சரியாகும் உங்களுடைய பிள்ளைகள் தங்களுக்குரிய ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளை இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வருவார்கள் உங்களுடைய செல் பேச்சை கேட்டு நன்றாக படிப்பதற்கு சரியான உத்தியோகத்திற்கு செல்வதற்கு ஒத்துக்கொள்வார்கள் இப்படியாக நல்ல சந்தான பேர் கிடைப்பது குழந்தை இருப்பவர்களுக்கு அந்த குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருவது என்று நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்நாள் அமையும் மேலும் நல்ல பலன்கள் உண்டாவதற்கு உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றம் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு ஆடம்பரத்தை கைவிட வேண்டும் எளிமையான வாழ்க்கை முறையை கைக்கொள்ள வேண்டும் உணவு விஷயத்திலும் கூட எளிய உணவே உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் வெளி உணவுகளை தவிர்ப்பது தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது தேவையற்ற படாடோபத்தை தவிர்ப்பது போன்ற விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு மனதிலே அமைதி இருக்கும் பிறரிடத்திலே உங்களுடைய மதிப்பு கூடும் முடிந்த அளவிற்கு பிறருக்கு உதவிகரமாக நீங்கள் இருக்க இந்நாளிலே முயற்சி செய்யலாம் கஷ்டப்படக்கூடியவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் உங்களால் செய்ய முடியுமா என்று சிந்திக்கலாம் இப்படியெல்லாம் செய்யும்போது அமைதியும் நல்ல பெயரும் நன் மதிப்பும் இந்நாளில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நல்ல ஒரு மன அமைதி கிடைப்பதற்கு இந்நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தத்தாத்திரேயர் மகர ராசி அன்பர்களே விளையாட்டிலே இன்றைக்கு உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும் கலை சம்பந்தமான ஈடுபாடு இருந்தால் அதை வளர்த்து கொள்ளலாம் சிறப்பு வகுப்புகளிலே கலந்து கொள்வதற்கு சிறப்பு வகுப்புகளை தொடங்குவதற்கு போட்டி பந்தயங்களிலே பெயர் கொடுப்பதற்கு கலந்து கொள்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அது எளிதாக இருக்கும் தக்க பலனும் உங்களை வந்து சேரும் மேலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி கணபதி கும்பராசி அன்பர்களே உங்களுடைய பண தேவைகள் இன்றைக்கு பூர்த்தியாகும் சொந்த காலில் நின்று உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் பிறரை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இன்றோடு உங்களுக்கு முடிந்துவிடும் பெரிய நல்ல வாய்ப்பு கிடைத்து அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு நிரந்தரமான வருமானத்திற்கு வழியை அறிந்து கொள்வீர்கள் மேலும் இந்நாளில் உங்களுக்கு பண வரவு கிடைப்பதோடு குடும்ப ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலிருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தோடு சேருவதற்கும் கூட நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையும் மகிழ்ச்சி தரக்கூடிய முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மேலும் நன்மைகள் நடப்பதற்கு இந்நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சக்தி கணபதி மீனராசி அன்பர்களே மனதிலே இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை இன்றைக்கு நீங்கள் அகற்றுவீர்கள் தாழ்வு மனப்பான்மை விலகும் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும் சுய கௌரவம் சுய முயற்சி அதில் இன்றைக்கு நீங்கள் சிறந்து இருப்பீர்கள் மனதிலே நம்பிக்கை இருந்து தெளிவு பிறந்து குழப்பம் அகன்று முக்கியமான காரியங்களை செய்வீர்கள் அதனால் உங்களுடைய நிலையிலே உயர்வு உண்டாகும் உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை ஏற்படும் பிறர் உங்களை இப்போது நன்றாக அங்கீகாரம் செய்யக்கூடிய அளவிற்கு திறமையை வெளிப்படுத்துவீர்கள் திறமையை வெளிப்படுத்தி அதனால் நல்ல வாய்ப்பு கிடைத்து அதை பயன்படுத்தி கொண்டு உயரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மேலும் நல்ல நன்மைகள் நடப்பதற்கு இந்நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சக்கர தாழ்வார் இந்நாள் அனைவருக்கும் வளர்ச்சி தரும் வளமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரலை BTM.